வெல்கம் டு மேச்சிசே. இனி நம்ம வீடியோவில் என்ன கண்ட்ரி பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்காட்லாண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸ்காட்லாண்ட் இந்த கண்ட்ரி எங்கே இருக்குன்னா நார்த்தன் யூரோப்பில் இருக்குது. யுனைடட் கிங்டமோட ஒரு பார்ட் ஆஃப் த கண்ட்ரி தான் இந்த ஸ்காட்லாண்ட். முதல்ல நம்ம இந்த நாட்டோட கொடி பற்றி பார்ப்போம், அதுக்கப்புறம் இந்த நாட்டில் உள்ள சில ஃபேக்ட்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த நாட்டோட கொடி பார்ப்போம். இந்த நாட்டோட கொடி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ பேக்ரவுண்ட் இருக்கும், அப்புறம் நடுவில் வந்து ஒரு ஒயிட் கிராஸ் இருக்கும். இது எதை ரெப்ரசென்ட் பண்ணனா செயிண்ட் ஆண்ட்ரூ அப்படிங்கிற ஒருத்தர் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜீசஸ் கிட்ட வந்து மொத்தம் வந்து 12 சமய துறவிகள் இருந்தாங்களா, அந்த 12 சமய துறவிகளை ஒருத்தர் தான் வந்து இந்த செயிண்ட் ஆண்ட்ரூ அப்படிங்கிறவர். ஸோ இவர் வந்து அந்த கிராஸ் சிம்பிள் போட்டால் அந்த வுட்டன் போல்ல வந்து இவர் வந்து சிலுவையில் அடித்தாங்களா, ஸோ அதை ரெப்ரசென்ட் பண்ணுற விதமாக அந்த கிராஸ் சிம்பிள் குறிக்குது. பேக்ரவுண்ட் உள்ள ப்ளூ கலர் வந்து அந்த ப்ளூ ஸ்கை வானத்தை குறிக்குது. இப்போ நம்ம இந்த கண்ட்ரி பார்த்தீங்கன்னா சில ஃபேக்ட்ஸ் பார்ப்போம். முதல் விஷயம் என்னன்னா இந்த கண்ட்ரி தான் உலகத்திலே மூணாவது அழகான நாடுங்கிறாங்க. இத்தாலி நியூசிலாந்துக்கு அப்புறம் அதிக அளவில் மக்களால் ரசிக்கக்கூடிய நாடாக வந்து இந்த ஸ்காட்லாண்ட் இருக்கு. இந்த கண்ட்ரியோட பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா மொத்தமே 54.5 லட்சம் தான். அந்த 54.5 லட்சத்தில் 13% பீப்புள் வந்து ரெட் ஹேர் பீப்புளுங்கிறாங்க. ஸோ அப்போ தலைமுடி வந்து ரெட் கலரில் இருக்கும், அந்த மாதிரி மனுஷங்க வந்து ரெட் ஹேர் பீப்புள்மாங்க. ஸோ அதாவது 650,000 பீப்புள் வந்து ரெட் ஹேர் பீப்புளுங்கிறாங்க. ஸோ உலகத்திலே அதிக அளவில் ரெட் ஹேர் பீப்புள் இருக்கக்கூடிய நாடாக வந்து ஸ்காட்லாண்ட் சொல்கிறாங்க. இந்த கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 800 ஐலாண்ட் இருக்குது. அந்த 800 ஐலாண்டில் வெறுமனே 100 ஐலாண்டில் மட்டும்தான் மக்கள் வாழ்கிறாங்க. இந்த கண்ட்ரி வந்து ஒரு மோனார்ச்சி. ஸோ மோனார்ச்சி அண்ட் டிவல்யூஷன் அப்படிங்கிற ரெண்டு கான்செப்டில் தான் இந்த கண்ட்ரி வந்து இயங்குது. மோனார்ச்சி அப்படிங்கிறது முடியாட்சி, மன்னர்கள் ஆட்சி மாங்களா. ஸோ அது வந்து மோனார்ச்சி. இந்த கண்ட்ரியோட யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிசபெத் 2, இங்கிலாண்டோட மகாராணி கண்ட்ரோலில் தான் இந்த கண்ட்ரியும் இருக்குது. ஆனால் இந்த கண்ட்ரிக்குன்னு தனியாக பிரசிடென்ட் இருக்காங்க. ஸோ நிக்கோலஸ் அப்படிங்கிற ஒரு லேடி தான் ஃபஸ்ட்டு இப்போ 2014 தான் ரீசெண்டாக வந்து அவங்க மினிஸ்டராக மாறினாங்க. ஸோ இந்த கண்ட்ரியில் ரெண்டு ஆட்சியுமே பயன்படுத்துகிறாங்க, மோனார்ச்சி இருக்குது டிவல்யூஷன் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியில் கோல்ஃப். ஸோ உலகத்தில் இந்த பணக்காரங்களால் விரும்பப்படக்கூடிய ஒரு கேம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோல்ஃப் விளையாட்டு. இந்த கோல்ஃப் விளையாட்டு கண்டுபிடிச்ச இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாண்டில் தான். 15ஆம் நூற்றாண்டில் தான் ஃபஸ்ட்டு வந்து கோல்ஃப் விளையாட்டு வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா யானை யூஸ் பண்ணி வந்து கோல்ஃப் விளையாட்டு விளையாடுவாங்களா, இந்த யானை யூஸ் பண்ணி விளையாடக்கூடிய இந்த கேம் வந்து இந்த கண்ட்ரியில் வந்து ஒரு ஃபேமஸான ஸ்போர்ட்ஸுங்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுட்பால், உலகத்திலே ஃபஸ்ட்டு ஃபுட்பால் மேட்ச் எங்கே நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாண்டில் தான். 1872 ஸ்காட்லாண்டுக்கும் இங்கிலாந்துக்கும் வந்து ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடக்குது. இதுதான் உலகத்தோட ஃபஸ்ட்டு ஃபுட்பால் மேட்ச். இந்த மேட்ச்சில் வந்து யாருமே ஜெயிக்கல, ஸ்காட்லாண்டு ஜெயிக்கல, இங்கிலாந்து ஜெயிக்கல. ஸோ 0-0 ரெண்டுமே பாயிண்ட் எடுக்கல. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஃபுட்பால் மேட்ச்ங்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஸ்கி. ஸ்காட்லாண்டில் இன்னொரு ஒரு விஷயம் ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா விஸ்கி. ஸோ விஸ்கி அதிக அளவில் குடிக்கக்கூடிய நாடாக வந்து ஸ்காட்லாண்டு இருக்குது. ஸோ 15ஆம் நூற்றாண்டு வரைக்கும் விஸ்கி தான் இந்த கண்ட்ரியோட நேஷனல் ட்ரிங்காகவே இருந்தது. ஸோ அந்த அளவு வந்து ஒரு குடிகாரர்கள் உள்ள நாடாக வந்து இந்த ஸ்காட்லாண்ட் சொல்கிறாங்க. இந்த கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா உலகத்திலே அதிக விலை மதிப்புள்ள விஸ்கி வந்து இந்த கண்ட்ரியில் தான் வித்துருக்காங்க. ஸோ மெக்கான் 1926 அப்படிங்கிற ஒரு விஸ்கி தான் வந்து ஏறக்குறைய $1.9 மில்லியன் விற்றுருக்காங்க. அதாவது நம்ம இந்திய ரூபாப்படி பார்த்தீங்கன்னா 14 கோடி, ஒரு விஸ்கியாக 14 கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு விஸ்கி பாட்டில், காஸ்ட்லியான விஸ்கி பாட்டில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இங்கே தான். அதுவே இஸ்பேலே இஷ்லே அப்படிங்கிற ஒரு பாட்டில் தான், ஒரு பாட்டிலோட விலை வேணும்னு பார்த்தீங்கன்னா $6.2 மில்லியன். அதாவது நம்ம இந்தியா ரூபப்படி எவ்வளோ வரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 45 கோடி. உலகத்திலே காஸ்ட்லியான விஸ்கியும் இங்கே தான் இருக்குது, காஸ்ட்லியான விஸ்கி பாட்டிலும் இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த காஸ்ட்லியான விஸ்கி பாட்டில் வந்து எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த விஸ்கி பாட்டில் மொத்தம் 8000 டைமண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களா, அது போக வந்து 300 ரூபி கற்கள் யூஸ் பண்ணியிருக்காங்களா. ஸோ இந்த விஸ்கி பாட்டில் தான் உலகத்தில் வந்து ஒரு காஸ்ட்லியான விஸ்கி பாட்டிலுங்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டஸ்ட் ஃப்ளைட் ட்ராவல், உலகத்திலே கம்மியான ஃப்ளைட் ஜர்னி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாண்டில் தான் இருக்குது. ஸ்காட்லாண்டில் மொத்தம் ஒரு 2 ஐலாண்ட் இருக்குது. அந்த 2 ஐலாண்டில் ஒரு ஐலாண்ட்லேருந்து இன்னொரு ஐலாண்டுக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறுமனே 2.7 கிலோமீட்டர் தான். ஸோ இந்த 2.7 கிலோமீட்டருக்கு மட்டுமே அவங்க வந்து ஃப்ளைட் ஜேர்னி வச்சுருக்காங்க. இது எவ்வளோ நேரத்தில் போய் சேருதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமே 47 செகண்ட் தான். ஸோ இந்த 47 செகண்ட் தான் உலகத்திலே வந்து கம்மியான ஒரு ஃப்ளைட் ஜேர்னின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பென்னவிஸ் மவுண்டெயின், உலகத்திலே சாரி யூரோப்பிலே ஒரு மிகப்பெரிய மவுண்டெயின் எதுன்னு பார்த்தீங்கன்னா பென்னவிஸ் மவுண்டெயின். இதோட உயரம் எவ்வளோன்னா 4,409 அடி உயரம்ங்கிறாங்க. இந்த மவுண்டெயினை வந்து வருஷம் வந்து 100,000 டூரிஸ்ட் வந்து விசிட் பண்ணுறாங்களாமா. ஸோ அந்த அளவு டூரிஸ்ட்டுக்கு ஒரு ஃபேவரட்டான ஒரு ஸ்பாட்டாக வந்து இந்த பென்னவிஸ் மவுண்டெயின் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் பாண்ட் அண்ட் ஷெர்லாக் ஹோம்ஸ், உலகத்தில் ஒரு ரெண்டு ஃபேமஸான ஒரு படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஜேம்ஸ் பாண்டு, இன்னொன்று வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படின்னு ஒரு படம். ஸோ இந்த ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஜேம்ஸ் பாண்டோட கேரக்டர் வந்து
எங்க ஆர்ஜின் பாத்தீங்கன்னா ஸ்காட்லாந்து தான் ஆர்ஜினா. ஜேம்ஸ் பாண்ட் சரி ஷெர்லாக்கும் சரி ரெண்டு பேரோட அந்த ஆர்ஜின் அவங்களோட நேட்டிவ் பிளேஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்காட்லாந்து தானா. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அந்த ஜேம்ஸ் பாண்ட் படத்துல வந்து அந்த ஜேம்ஸ் பாண்ட் கேரக்டர் உள்ள அந்த ஹீரோ யாரும் அந்த ஹீரோ வந்து என்ன கண்ட்ரியா இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே யுனைடெட் கிங்டம் உள்ள கண்ட்ரியா தான் இருப்பாங்க. அந்த ஹீரோ ரோலுக்கு வந்து எப்பவுமே வந்து அந்த அமெரிக்கன் ஆக்ட்ரஸையோ இல்லை வேற எந்த நாடு ஆக்ட்ரஸ் வந்து அவங்க சூஸ் பண்ண மாட்டாங்க. ஒன்லி வந்து யுனைடெட் கிங்டம் உள்ள அந்த ஆர்ஜின் உள்ள மக்களை தான் வந்து அவங்க மேக்ஸிமம் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்களா. அதுலேயும் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது ஸ்காட்லாண்ட் ஆக்ட்ரஸ், ஸ்காட்லாண்டில் உள்ள ஒரு ஆக்டர்ஸை தான் மேக்ஸிமம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்களா, அதுக்கப்புறம் தான் வந்து இங்கிலாந்து ஆக்டர்ஸை வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்களாமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காசில்ஸ், இந்த கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 3000 காசில்ஸ் இருக்குது, அதாவது கோட்டைகள் 3000 கோட்டைகள் இருக்குது. அந்த ஒவ்வொரு கோட்டையோட லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100 ஸ்கொயர் மைல்ங்கிறாங்க. ஸோ அவ்வளோ பரப்பளவு கொண்ட ஒரு மிகப்பெரிய கோட்டைகள் வந்து இந்த கண்ட்ரியில் இருக்குது. இந்த கோட்டைகளும் டூரிஸ்ட்டுக்கு வந்து ஒரு ஃபேவரேட்டான ஒரு பிளேஸாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர் லேக், இந்த கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 384,000 ஏக்கர் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் லேக் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால இந்த கண்ட்ரியில் வந்து தண்ணிக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. இந்த கண்ட்ரி கவர்மெண்ட் வந்து ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் தண்ணி வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்களாமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போனி பிரிட்ஜ், இந்த போனி பிரிட்ஜுன்றது ஸ்காட்லாண்டில் உள்ள ஒரு சின்ன டவுன் தான் வந்து இந்த போனி பிரிட்ஜ். இந்த டவுனில் வந்து என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வருஷம் ஒரு 300 வகையான யூஎஃப்ஓ அன்ஐடென்டிஃபை ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட், அதாவது வானத்தில் வந்து என்ன இருக்குன்னே தெரியாது ஏதோ ஒன்று வானத்தில் வந்து பறந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்குமா. ஸோ இந்த மாதிரி ஒரு அமானுஷ்யமான ஒரு 300 வகையான ஒரு ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் வந்து இந்த கண்ட்ரியில் வந்து பார்த்துருக்காங்க. ஆனால் அது என்ன அப்படிங்கிறது யாராலுமே சொல்ல முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலர் ஃபோட்டோ, உலகத்திலே ஃபஸ்ட்டு கலர் ஃபோட்டோ வந்து எங்கே எடுத்திருக்காங்கன்னா ஸ்காட்லாண்டில் தான் எடுத்திருக்காங்க. அந்த கலர் ஃபோட்டோ என்னன்னு பார்த்தீங்கன்னா டார்டான் ரிப்பன், ஒரு ரிப்பன் தான் உலகத்தோட ஃபஸ்ட்டு கலர் ஃபோட்டோ. ஸோ இதை யார் எடுத்தாங்க அப்படின்னா மேக்ஸ்வெல் அப்படிங்கிற ஒரு ஃபோட்டோகிராஃபீட்டில் தாமஸ் சூட்டான் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து 1861 எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹக்கீஸ், இந்த கண்ட்ரியோட ஃபேவரட் டிஷ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹக்கீஸ் அப்படிங்கிற ஒரு டிஷ். இந்த டிஷ் வந்து எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னா ஆட்டோட இதயம் அப்புறம் கல்லீரல் அப்புறம் நுரைகள் இதோட மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி ஒரு டிஷ் மாதிரி ரெடி பண்ணுறாங்க. இந்த டிஷ் தான் இந்த கண்ட்ரியோட ஒரு ஃபேவரட் டிஷ்ஷாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியோட கேபிட்டல் சிட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா எடின்பர்க். இந்த எடின்பர்க் சிட்டியில் தான் ஃபஸ்ட்டு தீயணைப்பு வண்டி யூஸ் பண்ணியிருக்காங்களா. ஸோ இங்கே யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் மற்ற உலக நாடுகள் எல்லா நாடுகளும் உள்ள கேபிட்டல் சிட்டிலையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்போ சொன்னது எல்லாமே இந்த கண்ட்ரி பற்றின சில ஃபேக்ட்ஸ் தான். நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கண்ட்ரி பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முயற்சி செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.